ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து ஜிஆர்டியில் இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிற இந்த பேங்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 கிராம், அதாவது 4 பவுன் வருது. ஸோ ஒரு வளையலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பவுன் வரும், அதாவது ரெண்டு வளையலும் சேர்த்து அஸ் அ பேராக வந்து 4 பவுன் வருது. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக இருந்தது, 2-4 சைஸ் அது. ஸோ இந்த பேங்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 கிராம்ஸ் கிட்ட வருது. உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சும் இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் மினிமலாக வேணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13% கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு பேங்கிளுக்கு வந்து அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பேங்கிள் வந்து அந்த முறுக்கு டிசைன் வாங்கலாம், அந்த மாதிரியான பேங்கிள் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் கேட்டது வந்து இந்த சைடில் இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியான பேங்கிள், அதாவது எப்படின்னா கொஞ்சம் திக்காக அந்த டிசைன் வந்து நல்லா பட்டையாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் அந்த மாதிரின்னா உங்களுக்கு கிராம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ பேரா 3 பவுனில் வருது வளையல். நான் கேட்ட மாதிரின்னா 5 பவுன் வரும், இல்லைனா 4 பவுனில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைனும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ஃபேமஸான டிசைனும் கூட. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற டிசைனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிராம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேங்கிளோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நெக்லஸ், கொல்கட்டா ஹாரம்க்குலாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு அந்த முத்து முத்தா பேர்ல் பால்ஸ் நிறைய டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு பேங்கிள் தான் அது. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ், அதாவது வந்து ஒரு வளையலோட வெயிட் வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் கிட்ட வந்துடும். அஸ் அ பேரா வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுனில் வருது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா அந்த டிசைன்லேயே வந்து உங்களுக்கு சின்ன சைஸஸ்லையும் கிடைக்கும், பெரிய சைஸஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வளையலோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 31.5 கிராம்ஸ், அதாவது 4 பவுனில் வருது ஆஸ் அ பேராக நான் சொல்கிறது. நீங்கள் வேணும்னா சிங்கிள் பேங்கிள் மாதிரியும் வாங்கிக்கலாம், இல்லைனா சேர்த்தும் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க டேக் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து டேக் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற பேங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே டைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பேங்கிள் டிசைன் தான், 32 கிராம் கிட்ட வருது அது. ரொம்ப லைட் வெயிட்டான பேங்கிள்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு பேங்கிளோட வெயிட்டு. ரொம்ப லைட் வெயிட் பேங்கிள் கலெக்ஷன்லாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த டிசைனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24% வருது, 24 கிராம். பட் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19% வருது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதில் ஒர்க் இருக்குது. பட் 19% வந்து கொஞ்சம் அதிகம் தான். இப்போ இந்த வளையலோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17% வருது, 19 கிராம்ஸ் அது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேங்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24 கிராம்ஸ் கிட்ட வருது, அதாவது ஒரு பேர் ரெண்டு பேங்கிள் வந்து 24 கிராம்ஸ் கிட்ட வருது. 16.7% வேஸ்டேஜ். இது வந்து நிறைய பேர் 4 பேங்கிளாக வாங்குறவங்களும் இருப்பாங்க, 6 பேங்கிளாக வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கிறது தான். இப்போ நம்ம வந்து கை நிறைய போடணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆஸ் அ பேர் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிராம் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 பேங்கிள் கிட்ட வாங்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பவுன் மாதிரி, 9 பவுனில் வந்து உங்களுக்கு 6 பேங்கிள் கிடைக்கும். ஸோ கை நிறைய வந்து வளையல் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு, அதிலே வந்து 6 பேங்கிள் வேணும் இல்லை 8 பேங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா அந்த மாதிரி அவைலபிளாக இருந்திருந்தா பீஸ் வர வச்சு தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான பேங்கிள் டிசைன் பார்த்துருந்தேன், இதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 23.9 சம்திங் நினைக்கிறேன், 24 கிராம்ஸ் கிட்ட வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரொம்ப வெயிட்டாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நல்லா பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்குது, கொஞ்சம் கிராம் வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வந்து கூட நான் அங்கே பார்த்தேன். நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் கிட்ட இருந்தது, அதாவது உங்களுக்கு வந்து 2.5 பவுனில் வரும். ஸோ ஒன்று வந்து 1.25 பவுன் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தது. பட் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா பேங்கிளுக்குலாம் வந்து 19% 20%லாம் வந்து வேஸ்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பேங்கிளோட டிசைனும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்த நிறைய டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதோட கிராம் வெயிட் வந்து 23.8 கிராமு. இப்போ நமக்கு வந்து இன்னும் யூனிக்காக வேணும், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து நான் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கவரிங்கில் நிறைய கிடைக்குது. ஸோ அதனால் இப்போ சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கோல்டை விட கவரிங்லேயே கிடைக்குது. ஸோ அதனால் கோல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு தோண மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே கோல்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கவரிங்லேயும் அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம கவரிங்கே வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு அந்த மாதிரி கோல்டில் கிடைக்கிறப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா யூனிக்காக இருக்கும். ஸோ இதோட கிராம் வெயிட் வந்து 16 கிராம். அப்போ வந்து ஒரு வளையலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் வருது. ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் ராட் மாதிரி போட்டு தருவாங்க, ஸோ வளையல் வந்து வளையாது. பட் கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது, அக்கேஷனல் யூஸ் பண்ணோன்னா லைஃப் நல்லாவே வரும். ஸோ நான் பார்ட் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.